ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்டினாசி ஆர்ட் அண்ட் டைம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ரெக்வஸ்டட் வியூ ஆட்ற கிளே தாங்க. இந்த கிளே வந்து ரெண்டு வந்து டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்கேன், அதாவது ஃபஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட். ஸோ ரெண்டும் வேறு வேறு மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், அப்புறம் செகண்ட் மெத்தட் நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் போய் பார்த்துடலாம். இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதே இருக்கட்டுமா, இல்லை வேறு பேக்ரவுண்ட் வந்து மாற்றலாமான்னு. நம்ம பவுடர் யூஸ் பண்ண இன்றைக்கி இதை செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஃபேஸ் பவுடர், டேக்கம் பவுடர், அதாவது பேபி பவுடர், வேக்குரு பவுடர், இந்த மாதிரி நம்ம எல்லா பவுடரும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கிளே செய்யறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பவுல் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து அதாவது ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்டிக் இல்லை அப்படின்னா வந்து ப்ரெஷ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பின்னாடி பேக் சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபோக்கு, ஃபோக்கு வந்து நான் எதுக்கு எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து பாண்ட்ஸ் பவுடர் போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, தீர பார்த்துச்சு. ஸோ தீந்துருச்சு ஆல்சோ சொல்லலாம். நான் இருக்கேன் எதாவது கிராஃப்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பெயிண்ட் பாட்டிலெலாம் வந்து கொட்டி வச்சுருந்தேன் பவுடரு, வேக்குரு பவுடரு. ஸோ அதை நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். எந்த டைப்ஸ் ஆஃப்னா இப்போ எக்ஸ்பிரியான பவுடர் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த தப்பும் கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமே சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இந்த ரெண்டு பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வேறு வேறு பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கேட்பீங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே ஃபெவிகால் சேர்த்துக்கலாம். ஓகே, நான் ஃபெவிகால் வந்து ஏற்கனவே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தது, அது வந்து கொஞ்சோன்னு இருந்துச்சு, போட்டு பார்த்தேன் வரல. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன், இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், பண்ணினாலும் பண்ணி தான் ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபெவிகால் பாட்டில், கடையில் வாங்கின பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம நேரடியாக போடும்போது லைட்டாக நேரடியாக போடும்போது இந்த மாதிரி பவுடர் தெறிக்கும், அந்த ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்கும் இந்த பவுடர் தெறிக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது பவுலில் போட்டுட்டு பண்ணலாம். இல்லை நான் வந்து இந்த மாதிரி இப்படி கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி மெதுவாக பண்ணணும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிங்கன்னா சால்ட் இந்த மாதிரி போடுங்க. வீட் ஃப்ளார், அதாவது கோதுமை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபெவிகாலும் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஏர்டைட்டான பாக்ஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி தான் மைதாவும், வினிகர் வேணாம், ஃபெவிகால் சால்ட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபெவிகால் சால்ட்டு மைதா, அப்புறம் கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செகண்ட் மெத்தடில் நான் இது காமிக்க மாட்டேன், வேறு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக மாவு எப்படி சொல்கிற திரி திரியாக வரும் இல்லை, நம்ம கோதுமை சப்பாத்திக்கு பசங்க லைட்டாக திரி திரியாக வரும்ல, அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம கையை வச்சு இப்போ செய்யலாம். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதனால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் அவ்வளோ ஆயில் தான் அப்ளை பண்ணேன். தென் பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் நிறைய ஊட்டியிருக்கும், கண்டிப்பாக வேஸ்ட்டாக போயிருக்கும் கிளேலாம். தென் பார்த்தீங்கன்னா ஃபோக் சொன்னேன் இல்லையா, ஃபோக் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளை ஆட்ரேக்கிலே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இது வந்து நல்லா பிளெண்டிங், ஆர்டிஸ்ட் வந்து பிளெண்டிங் பண்ணலாம், நல்லா அதாவது பிளெண்டிங் பண்ணலாம், சாரி. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு எங்கேயாச்சும் காய வச்சுருங்க. இப்போ நான் வந்து அந்த மாதிரி ஆர்த்தேன்னா ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்து, ஏன்னா நான் செஞ்சு கொஞ்சம் குவான்டிட்டி தான் நான் செஞ்சேன், அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி ஆர்த்தேனா பாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் தேவை கிடையாது, இங்கேயே வச்சுக்கலாம். பட் நம்ம கோதுமையில் மைதாவில் செஞ்சோன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரையாக விட்டோம்னா வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க, நம்ம நார்மல் அவுட் ஸ்பேஸ்லேயே வச்சுக்கலாம். அதில் வந்து பவுடர், ஃபெவிகால் வாட்டர் இதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஆயில் நம்ம ஸ்டிக்கியாக இருக்குல்ல, ஸோ அதுக்காக. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பவுலில் நம்ம தண்ணி ஊற்றி எங்கேயாச்சும் ப்ளேஸில் வச்சுருங்க, ஒரு ஒன் ஆர் டூ ஆர் ஃபுல்லாக கை. நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு காட்டணும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த பவுலே வீணாக போயிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சோன்னே கிளே எடுத்தோடனே டக்குன்னு வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோக் வச்சு பண்ணுங்கள். ஃபோக் வச்சு பண்ணால் ஈஸியாக வருது, ஸோ அதனால் ஃபோக் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா மைதா வச்சு கோதுமை வச்சு நான் செய்ய மாட்டேன், ஒரு நியூ மெத்தட், பிகாஸ் அதை நானே கண்டுபிடிச்ச மெத்தட். பட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து கிவ்வே கொடுக்கலான் இருக்கேன், பட் நம்ம வந்து சேனல்னு க்ரோ ஆகலை, ஒரு 75-74 தான் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். பாய்.